இந்த பழம் எப்படி நல்லா மினுமினுப்பா இருக்கோ அது மாதிரி உங்களுடைய உடல் நல்லா மினுமினுப்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்குங்க. காங்கிரஸ் கணையம் நல்லா இருக்கும், பித்தப்பை நல்லா இருக்கும், நுரையீரல் நல்லா இருக்கும், இருதயம் நல்லா இருக்கும், சிறுமுளை நல்லா இருக்கும், பெருமுளை நல்லா இருக்கும், கண்கள் நல்லா இருக்கும், நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா துவர்ப்பு சுவையா இருக்கு. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழு அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனை நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முந்திரி பல தோப்புக்கு வந்தேன். அதில் ஒரு சின்ன செடியில் முந்திரி பழமும் இருக்குது, இப்போ முந்திரி கொட்டையும் இருக்குது. இங்கே பாருங்கள், முந்திரி பழம் தெரியுதுங்களா? முந்திரி பழம் கொட்டையோடு இருக்குது. இங்கே முதல்ல கொட்டை வந்திருக்கு, அதுக்கப்புறம் பழம் வர ஆரம்பிக்கும். இந்த முந்திரி பழத்தை ஃபஸ்ட்டில் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த முந்திரி பழத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முந்திரி பழத்தில் அஞ்சு ஆரஞ்சுக்கு இணையான சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மையாகவே நம்பிதான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நார்மலாக கமலா ஆரஞ்சு இல்லை ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இது அஞ்சு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான், இந்த ஒரு முந்திரி பழம் சாப்பிட்றதும் ஒன்று தாங்க. அந்தளவுக்கு இதில் விட்டமின் மினரல் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதனுடைய விதையை இப்படி உரிச்சிருவாங்க. இப்படி இந்த பழத்துக்கு மேலே இருக்கிற இந்த விதையை எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு இருக்கும். இதுதான் முந்திரி பருப்பு. இது நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க அதை நல்லா உணர வச்சு உடைப்பாங்க. இந்த பால் படித்தனாக்க புண்ணாயிடும். ஆனால் இந்த பழம் அவ்வளோ மருத்துவ குணம் மிக்கது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அதே மாதிரி தான் பிபி பேஷண்ட்டாக இருக்கீங்க. இந்த ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கும் இது ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற மா மருந்துன்னு கூட சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளமை மிக்க ஒரு அருமையான பழம் தான் இந்த முந்திரி பழம். இது அதிகமான துவர்ப்பு சுவை உள்ளது, கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ளது. இந்த துவர்ப்பு சுவை தான் அந்த கணையும் அப்படின்ற அந்த பேங்க்ரியாஸை வந்து இயங்க வைக்கிறதுல ஒரு அருமையான வேலையை வைக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கிற செல்களை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பிபி உள்ளவங்க, ஹை பிபி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மருந்து மாத்திரைகள் சூர்ணங்கள் சுண்ணங்கள் ஏதோ வழிமுறைகள் கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் இந்த முந்திரி பழத்தை தொடர்ந்து நீங்கள் உங்கள் உணவுலையோ சரி, இல்லை நீங்கள் ஜூஸுக்கு பதிலாக இந்த பழத்தை சரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உயிர் ரத்த அழுத்தம், அதாவது அந்த ஹை பிபின்ற அந்த நிலை மாதிரி பிபி நார்மலாக இருக்கும். சக்கரை நோயாளிகள் தொடர்ந்து இந்த பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கணையம் பேங்க்ரியாஸ் தன்னால் இயங்குற அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த பேங்க்ரியாஸை இயங்கும்னு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பெப்டைல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து நார்மலாக இயங்கக்கூடிய அளவுக்கு அதில் இதில் மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த பேங்க்ரியாஸை இயங்க வைக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சுகர் ஐயா இருக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயா இருக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஐயா இருக்கு, ஹெச்பிஏஒன்சி ஐயா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை மருத்துவர்கள் கொடுக்குற ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது இருந்தாலும் அதை தாராளமாக எடுக்கலாம். இந்த முந்திரி பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உணவில் உங்களுடைய சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைஞ்சி நார்மலாகிடுங்க. ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுக்கும்போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அல்சர் உள்ளவங்க, அதிகமான அல்சர் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் மாறிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடலுடைய வெப்பநிலையை வந்து சரிநிலைப்படுத்துங்க. இது அதிகமாக ஹீட்டாக இருக்கிறவங்க எடுக்கலாம், அதிகமாக குளிர்ச்சியாக உள்ள உடம்புக்காரம் இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடலுடைய வெப்பநிலையை வந்து சீராக வைக்குங்க. நரம்பு மண்டலத்தை சரி செய்யும், உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அதே மாதிரி உங்கள் இறைப்பை சிறுங்குடல் பெருங்குடல் மலவாய் நாளத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணமும் இருக்குங்க. உங்கள் தசை நார்களை வந்து இருக்க செய்யும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை கொண்டிருக்கிற இந்த முந்திரி பழத்தை தான் நம்ம அசால்ட்டாக பார்த்துட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய உணவில் இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோயாளிகளும் சரி பிபி உள்ளவங்களும் சரி நார்மல் ஆகிடுவீங்க. மீதி உடல் உபாதையும் இல்லை நல்லா இருக்கிறோம் அப்படின்றவங்க எடுத்தீங்கன்னா இந்த பழம் எப்படி நல்லா மினுமினுப்பாக இருக்கோ அது மாதிரி உங்களுடைய உடல் நல்லா மினுமினுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குங்க. உள்ளுறுப்புகள் பலப்படுங்க, கல்லீரல் நல்லா இருக்கும், நுரையீரல் நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருக்கும், பேங்க்ரியாஸ் கணையம் நல்லா இருக்கும், பித்தப்பை நல்லா இருக்கும், நுரையீரல் நல்லா இருக்கும், இருதயம் நல்லா இருக்கும், சிறுமுளை நல்லா இருக்கும், பெருமுளை நல்லா இருக்கும், கண்கள் நல்லா இருக்கும்,
நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா. அதனால இது மாதிரியான முந்திரி பழத்தை நீ எங்க பார்த்தாலும் சரி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு சாப்பிட்டு காமி போறேன். இந்த கொட்டைய பாத்தீங்கன்னா சேகரிச்சு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா துவர்ப்பு சுவையா இருக்கு. நேரில் நான் சுருக்கம் என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த மாசத்துல விளையிற காய்கறிகளை அந்தந்த மாசத்துல சாப்பிடுங்க, அந்தந்த மாசத்துல விளையிற பழங்களை அந்தந்த மாசத்துல சாப்பிடுங்க. ஏன்னா கடவுள் நமக்காக அந்தந்த மாசத்துல கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சீதோஷ நிலைக்கு தக்கவாறு உடல்நிலைக்கு தக்கவாறு கடவுள் அருமையா அந்தந்த காலத்துல காய்கறிகள் பழங்கள் படைச்சிருக்காங்க. அந்தந்த மாசத்துல விளையிற பழங்கள் அந்தந்த மாசத்துல விளையிற காய்கறிகள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் உபாதைகள் இல்லாம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்றத இந்த நேரத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகுணாரிதாஸ். நன்றி, வணக்கம்.